வணக்கம். நொயில்லா நிறை இயல் 25 உணவு வகைகளும் புசிப்பு வகைகளும்ல. இப்போது விலங்கு பொருள்கள். விலங்கு பொருள்கள் நடப்பன, பரப்பன, நீர்வாழ்வன, ஊர்வன, செயல் கொண்டிருப்பன என 5 வகைப்படும். இவற்றுள் முதல் 3 வகைகள் தான் பெரும்பாலும் உணவாக கொள்ளப்படுகின்றன. இவைகளின் பல அங்கங்கள் பயன்படினும் பால் இறைச்சி ஆகியவைகள் தான் அதிக அளவில் பயன்படுகின்றன. புலால் உணவை மறுத்த வீர சைவர்களும் கூட பாலை அருந்துகின்றனர். இது சைவ பொருளாகவே கருதப்படுகின்றது. ஆகையால் பால் வகையை முதலில் கூறுவோம். பால் பிறந்தவுடன் குழந்தைகளுக்கும் குட்டிகளுக்கும் அவை அவற்றின் தாய்ப்பாலை குடிக்கின்றன. அவைகளுக்கென்றே பால் இயற்கையாக அமைக்கப்பட்டிருப்பதால் அவைகள் நன்றாய் வளர்வதற்கு வேண்டிய சத்துக்கள் அவ்வப்பால்களில் பூரணமாய் அமைந்திருக்கின்றன. குட்டிகள் பெரியதாக வளர வளர அவைகளின் தாய்களுக்கு பால் தடிப்பாகி பிறகு படிப்படியாக பாலின் சுரப்பே குறைந்துவிடும். அக்குட்டிகளும் வேறு உணவை தின்று ஜீவிக்க கற்றுக்கொள்கின்றன. குழந்தைகளுக்கு 6 அல்லது 8 மாதங்கள் வரை தாய்ப்பால் பசும்பால் தவிர வேறு ஒன்றையும் கொடுப்பதில்லை. பின்பு சிறுக சிறுக அன்னம் முதலியவைகளை உண்ணும்படி செய்து பாலின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படுகிறது. பெரியோர்களும் சரீரத்தன்மைக்காக பசும்பாலை அருந்துகின்றார்கள். ஆகையால் சிறு குழந்தை பருவம் முதல் விருத்த பருவம் வரையில் பால் இன்றியமையாத உணவாக உள்ளது. தாய்ப்பால் குழந்தைகள் பிறந்ததும் அருந்துவது தாய்ப்பாலாகும். குழந்தைகள் வளர வளர முற்கூறியவாறு தாய்களின் பால் தடிப்பாகி கொண்டே வரும். பிறகு 1-2 ஆண்டுகளுக்குள் சுரப்பு குன்றி பால் வற்றிவிடும். வியாதியில்லா கருப்பு மாதர்கள் பால் கண் வியாதிகளையும் செம்மை நிற மனிதர்கள் பால் முத்தோடங்களையும் நீக்க உபயோகிக்கப்படும் என்றும் பரத்தையர் பால் திரிதோடங்கள் வர்த்தரோகம் இரத்த சொறி கிரந்தி விரணம் கழல்வாதம் இவைகளை உண்டாக்கும் என்றும் மருத்துவ நூல்கள் கூறுகின்றன. கழுதைப்பால் இது இனிமையானது. குழந்தை பிறந்தவுடன் தனி கழுதை பாலை முதல் 3 நாட்களுக்குள் புகட்டுவது தென்னாட்டினர் சிலர் வழக்கம். இதனால் கருவாப்பு நீங்கும். சற்றேற குறைய தாய்ப்பாலை ஒத்திருக்கிறது என்பதும் மற்றெந்த பாலும் அவ்வளவு ஒத்ததில்லை என்பதும் தற்கால ஆராய்ச்சியினால் தெரிகிறது. பசும்பால் இதில் உடலை வளர்க்கக்கூடிய சத்துக்கள் பூரணமாக இருப்பினும் பெரியோர்களுக்கு தேவையான அளவில் இல்லை. ஆகவே பாலை மட்டும் குடித்து திடமாக வாழ அவர்களால் இயலாது. பாலின் குணம் பசுவின் நிறத்தையும் சாதியையும் அதன் தீனியையும் பொறுத்து நிற்கும். பசுக்களுக்கும் பசும்புல் அகத்திகீரை அரிசி அல்லது கோதுமை தவிடு பருத்தி கொட்டை வைக்கோல் பயறு பொட்டு பின்னாக்கு முதலியவைகளை தீனியாக உபயோகிக்கின்றார்கள். பின்னாக்கு பயறு பொட்டு முதலியவைகளை உபயோகிக்க அதன் பால் மந்தப்படும். அப்பாலை குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்துவது உசிதமன்று. பசும் புல்லை தின்று குழந்தைகளுக்கு உபயோகப்படுத்துவது உசிதமன்று. பசும் புல்லை தீனியாக கொள்ளும் பசுவின் பால் விசேஷ குணம் உடையது. இதனை குழந்தைகளுக்கு உபயோகித்தல் மிகவும் நன்று. வைக்கோல் தவிடு இவைகளையே தின்னும் பசுவின் பால் மத்திம குணத்தை உடையதாகும். குற்றம் செய்யாது. இன்னும் பசுக்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பால் கறப்பவன் நோயில்லாதவராகவும் சுத்தமான கைகளை உடையவனாயும் இருக்க வேண்டும். பசு வாலை ஆட்டி அதில் இருக்கும் தூசிகளை கறக்கும் பாலில் விழும்படி செய்யாமல் இருக்க அதன் பின்னங்கால்களுடன் வாலையும் சேர்த்து அணைத்து கட்டி பால் கறக்க வேண்டும். பால் கறக்கும் பாத்திரம் வெகு சுத்தமாக இருக்க வேண்டும். இன்றேல் சீக்கிரத்தில் பால் கெட்டுவிடும். பாத்திரத்தை நன்றாக கழுவி மத்தியான வெயிலில் நன்றாக காய வைக்க வேண்டும். அல்லது சூடு ஏறும்படி சிறிது நேரம் கறி நெருப்பின் மீது வைக்க வேண்டும். இப்படி சுத்தம் செய்த பாத்திரத்தில் பாலை கறந்து மூடி வைக்க 12 மணி நேரத்திற்கு மேலும் அது கெடாதிருக்கும். இளம் கன்றுகளை உடைய பசுக்களின் பாலும் நீர் அருந்திய 1 மணி நேரத்திற்குள் கறக்கும் பாலும் முதல் கறப்பு பாலும் நீர்த்திருக்கும் என்று கூறப்படுகிறது. பாலர் விருத்தருக்கும் பழையசுரம் விரணம் சூளை பிரமேகம் துர்பலம் அதிசுட்க ரோகம் ஆகிய இவைகளை உடையவருக்கும் பசும்பால் உதவும் என்பதை கீழ்வரும் என்பாவால் அறியலாம். பாலர் கிழவர் பழஞ்சுரத்தோர் புண்ணாளி சூளையர் மேகத்தோர் துர்பலத்தோர் ஏலும் இவர் எல்லாருக்கும் ஆகும் இழைத்தவர்க்கும் சாதகமாம் நல்லாய் பசுவின் பால் நாட்டு. பகற்பால் பகல் முழுதும் சுரந்திருக்கும் இரவில் கறப்பது பகற்பாலாகும். இதனை விதைப்படி காய்ச்சி அருந்த தேக அலர்ச்சி கபரோகம் சுவாசம் பித்தகோபம் உற்சூடு வெப்பம் இவைகள் நீங்கும். தேகத்தில் மினுமினுக்கும் சுக்கில பெருக்கமும் உண்டாகும். ராப்பால் இரவு முழுவதும் சுரந்து பகலில் கறக்கும் பால் ராப்பாலாகும். இதை விதிப்படி அருந்தின் கண் வியாதிகளும் விந்து கெடுதியால் உண்டாகும் சிற்சில நோய்களும் நீங்கும். அன்றியும் இது பத்தியத்திற்கும் உதவும். வெண்மை நிற பசுவின் பால் பித்த கோபத்தையும் செம்மை நிற பசுவின் பால் வாத தோஷத்தையும் எருமை பால் பயிரோகத்தையும் கபில நிறம் கருமை கலந்த பொன்னிறம் பசுவின் பால் திரிதோடத்தையும் போக்கும். வெண்பசுவின் பால் போக்கும் பித்தத்தை
மெய் சிவந்த வெண்பசுவின் பால் போக்கும் வாதத்தை கண் சிறந்த ஆரயிர் தரத்தோடம் நீக்கும். காரம்பசுவின் பால் விழிப்பினி சயம் மற்ற பாலின் தோடங்கள் இரத்தப்பித்த ரோகம் கபம் ஆகியவற்றை நீக்கும், பெரியோர்களை வசப்படுத்தும். கண்ணோய் அகற்றும் கவரோகம் தான் போக்கும் மண்ணில் உள்ள பால் தோடம் மாற்றும் கான் பெண்ணே இரத்த பித்தம் போக்கும் ராசவசியம் கருத்ததங்கள் பால்தனை கான் கருத்தங்கள் பால்தனை கான். நாரை பசுவின் பால் முயல் வலியை தீர்க்கும் மாநிற பசுவின் பால் முப்பிணிகளையும் போக்கும் கொம்ப செய்யும் பசுவின் பால் பித்தரோகத்தை நீக்கும். ஆனால் தனுஸ்தம்பவாதம் சுக்கிலத்தாது கபநோய் இவைகளை விளைவிக்கும். மூன்றாம் ஈற்று பசுவின் பால் நீடித்த சிலேஷ்ம நோயையும் நான்காம் ஈற்றும் பசுவின் பால் வாதாதி மூன்று தோடங்களையும் நீக்கி சுக சரீரத்தை மகிழ்ச்சியையும் உண்டாக்கும். எருமை பால் திமிர் வாயுவை உண்டாக்கும் தெளிந்த புத்தியின் கூர்மையும் நல்ல மருந்தின் குணத்தையும் கெடுக்கும். வாத திமிரை வரவழைக்கும் புத்தியின் நற்போத தெளிவேதனை போக்கும் கான் கோதற்றே அங்கத்துரு மருந்தை அன்பே முறித்துவிடும் மங்கத்துரு மேதி பால். வெள்ளாட்டுப்பாலுக்கு மேனி அயர் தீபனமாம் தள்ளாடும் வாதப்பித்தம் சாந்தமாம் உள்ளிரைப்பு சீதம் அதிசாரம் சிரேஷ்ண மற்றும் புண்ணாலும் வாத குலோபமும் போய் மாற்று போம் ஆயிற்று. வெள்ளாட்டுப்பாலினால் வாதப்பித்த துந்தம் சுவாசகாசம் சீதாதிசாரம் கபதோஷம் ரணம் வாதத்தால் உண்டாகிய வீக்கம் முதலிய துன்பங்கள் தீரும், நல்ல பசி உண்டாகும். செம்மறியாட்டுப்பால் பித்தம் சிலேஷ்மத்தை உண்டாக்கும் வில்போல் வயிறும் மிக மேன்மூச்சாம் கொம்மை வரும் முலையாய் பத்தியத்தில் வாராது வாய்வாம் மறு உருவர்க்கும் நாளும் பகர். வாத ரூபமான செம்மறியாட்டுப்பால் பித்த சிலேஷ்ம தொந்தம் வயிற்றுப்பிசும் மேல் சுவாசம் இவைகளை உண்டாக்கும். இது பத்தியத்திற்கு உதவாது, வாயுவை அதிகரிக்க செய்யும். குதிரைப்பால் சுக்கில பெருக்கத்தையும் சரீர வனப்பையும் புணர்ச்சியில் நிர்வாகத்தையும் உண்டாக்கும். ஒட்டைப்பால் இது அக்னி மந்தம் வாதசூலை எண்வித கரப்பான் கர்ணநாத செவிடு இருமல் இறைப்பு இவைகளை உண்டாக்கும். யானைப்பால் தேனும் பாலும் கலந்த ருசியுடைய யானைப்பாலை குடிப்பவருக்கு வாத பிரகோபம் நீங்கும் சுக்கில விருத்தியும் மிகு வன்மையும் பித்த சம்பந்தமான நோயும் தேக அழகும் உண்டாகும். முற்கூறிய பால்களுள் யாவும் பயன்படக்கூடியது பசுவின் பால். யாவற்றிலும் அதிகமாக பயன்படக்கூடியது பசுவின் பால். எவ்விதமான நோயும் இன்றி சுத்தமாய் உள்ள பசுவின் பாலையே உபயோகிக்க வேண்டும். ஆகா பசுக்கள் அரணை நோய் தாரா நோய் மிகவும் சுற்றுதோலோடும் வெண்மை புள்ளி இவைகளை உடையனவும் தூங்கி திரிந்து மலம் மருந்துதல் சுடுகாட்டெலும்பு தின்னல் ஆகிய குணங்களை உடையனவும் பசுக்களின் பாலை உபயோகித்தால் முத்தோடங்களும் மார்பில் சேர்ந்து ஷயத்தை விளைவித்து ஆயுளை குன்றச் செய்யும். இதனை கீழ்வரும் செய்யுள் உணர்த்தும். விஞ்சும் அரணை தாரா நோய் மிருந்து சுழலா வெண்புள்ளி துஞ்சியும் அலைந்து மலமருந்தல் சுடுகாடெலும்புணவில் மஞ்சு வகையின் ஆவின் பால் ஆகாது அணுகில் திரிதோஷம் நெஞ்சில் அடையும் கயநோயும் நிறைந்த வயதும் குறைந்திடுமே. ஆகையால் இக்குறிகுணங்களை உடைய பசுக்களை நீக்க வேண்டும். கண்டில்லா பசுக்களின் பாலையும் விளக்குதல் நன்று. பாலை உபயோகிக்கும் விதி: பாலை கறந்த 3¾ நாழிகைக்குள்ளும் அல்லது 5 நாழிகைக்குள்ளும் குடிக்க வேண்டும். அது தேவாமிர்தத்தை ஒக்கும். அக்காலத்திற்கு மேற்பட்ட பால் சிவனுண்ட ஆலகால நெஞ்சுக்கு ஒப்பாகும் என்று கீழ்காணும் செய்யுள் கூறுகிறது. ஆப்பான் முகூர்த்தம் துளையின் கடிகைக்குள் உணது மீப்பான் மனுவர் அமிர்நாரும் முப்பாயும் வஞ்சத்தான் கண்டற்கரியன நிலமுழ மஞ்சத்தான் உண்டிருந்ததாம். ஆனால் அதை கொதிக்க வைக்க அந்த நஞ்சுத்தன்மை நீங்கும். சிறந்த கரந்த சுடுகை ஆறுவதற்கு முன் உதய காலத்தில் பசும்பாலை பெருக கைகால் உடம்புகளின் எரிவு காமாலை இரத்தப்பித்த நோய் பாண்டு உஷ்ணம் சுக்கிலம் உஷ்ணத்தால் பிறக்கும் மார்பு செளி இவை நீங்கும். மேனியிடும் குழந்தைகளுக்கும் உதவும் இம்மாதிரி அருந்துவது தாரோக்ஷண சிகிச்சை எனப்படுகிறது. கையறிவு காலறிவு சாமில் அனில இரத்தப்பித்தம் மெய்யறிவும் பாண்டு நோய் விந்து நட்டம் மெல்ல இதய கபம் போம் புட்டி செய்தும் சேக்கு எல்லம் முதமதிர் பச்சைப்பால் அத்துவோன். இச்செய்யுள் முற்கூறியதை உணர்த்துகிறது. காய்ச்சும் பாலுக்கு நீரளவு ஆடு பசும்பால் காய்ச்சில் அஷ்டபாகம் புனலால்
தீடு எருமை செல்மறிக்கு நேர் நேராக தேடறிய சுக்கும் சிறுகாஞ்சுரி வேர்க்குட்டி சுவரிய பால் ஒக்கும் வெள்ளாட்டு பால் சூறை. வெள்ளாட்டு பால் பசும்பால் இவைகளுக்கு எட்டில் ஒரு பங்கும் எருமை செம்மறியாடு இவைகளின் பாலுக்கு சரிபங்கு நீர் விட்டு காய்ச்ச வேண்டும். எவ்வித பால்களுக்கும் சுக்கு சிறுகாஞ்சுரி வேர் சேர்த்து காய்ச்ச அவை வெள்ளாட்டு பாலுக்கு சமமாகும் என்பதை மேற்கூறிய செய்யுளால் அறியலாம். இங்கனம் காய்ச்சிய பாலை சயரோகிகள் குடிக்க நன்மை உண்டாகும். இளம் குழந்தைகளுக்கு சரிக்கு நேர்விட்டு சரிக்கு சரி நீர்விட்டு ஏடு தட்ட விடாமல் காய்ச்சி சர்க்கரை சேர்த்து புகட்ட வேண்டும். குழந்தைகள் வளர வளர நீரை குறைத்து கொண்டே வர வேண்டும். பசும்பாலை காய்ச்சும் விதி. செம்பல் இடும் பாலதன் பால் செப்பிலிடும் பால் வாத சீதமொழிக்கும் பொன் மண் கும்பத்தடுபால் போக்கும் பித்தை அம்புவியுள் வெள்ளி அரை இரும்பின் வீட்டு வெள்ளி அரை இரும்பின் விட்டு காய்ச்சும் பாலாற்றும் உள்ளியுரை ஐயருக்கும் சொல். பாலுக்கு எட்டில் ஒரு பங்கு நீர் விட்டு மூன்று கொதி வரும்படி காய்ச்சி உபயோகிக்க வேண்டும். அப்போது அதில் இருக்கும் விஷக்கிருமிகளாகவும் இறக்கும். பால் சுண்டி அதிசுவையடையும் செப்பு பாத்திரத்தில் காய்ச்ச வாத சிலைத்துமத்தையும் பொன் மண் பாத்திரங்களில் காய்ச்ச பித்தோடத்தையும் வெள்ளி வெண்கலம் இரும்பு பாத்திரங்களில் காய்ச்ச காசத்தோடத்தையும் போக்கும். காய்ச்சின பாலை அருந்தும் விதி. காய்ச்சின பாலை அருந்த வேண்டுமானால் இனிப்பு கார்ப்பு சுவைகள் உள்ள பொருள்களை சேர்த்து குடிக்கலாம். நோயுற்ற போது கார்ப்பு சுவையுள்ள மிளகு திப்பிலி போன்ற பொருள்களை சூரணம் செய்து சேர்த்து பருகலாம். மற்ற காலங்களில் கற்கண்டு பொடி சேர்த்து குடிக்கவும் இதனால் சுக்கிலம் விருத்தியாகும். மதுரமுள்ள பழங்களுடன் கலந்தும் அருந்தலாம். பாலினால் உண்டாகும் நோய்கள். சுத்தமான பாத்திரங்களில் பாலை கறந்து சூடு ஆறும் முன் அதனை அருந்த வேண்டும் என்றும் இல்லையேல் அது ஆலகால விடத்திற்கு ஒப்பாகும் என்றும் ஆகாத பசுவின் பாலை உண்டால் சயம் வரும் என்றும் நம் முன்னரே கூறினோம். இவை யாவும் தற்கால ஆராய்ச்சியினால் நிரூபிக்கப்பட்டுள்ளன. அசுத்தமான பாத்திரங்களில் பாலை வழங்குவதனாலும் அசுத்தமான நீரை சேர்ப்பதினாலும் காற்றில் உள்ள விஷக்கிருமிகள் பாலில் சேர்ந்து சீக்கிரத்தில் விருத்தியடைவதனாலும் சுரம் தொண்டை புண் பேதி சீதபேதி வாந்தி இன்னும் பல நோய்கள் வரக்கூடும். ஆடையெடுத்த பாலின் குணம் பாலை நன்றாக காய்ச்சி அதன் மேல் ஏடுகட்டும். பசும் பாலோடு சிறிது மஞ்சள் நிறமாக இருக்கும் எருமை பாலோடு பாலேடு வெண்மை நிறமாகவும் சற்று தடிப்பாகவும் இருக்கும். அவ்வேடு நீங்கிய பால் அக்னியை மந்தப்படுத்தும். ஆனால் அது எளிதில் சீரணமாகும். வாதப்பித்த கபம் மூன்றையும் நீக்கும். பால் ஏட்டின் குணம். பால் ஏட்டினால் பைத்திய நோயும் கொடிய வாந்தியும் மூர்ச்சையும் நீங்கும். மிகு பலம் சுக்கிலமும் சடராக்கினியும் விருத்தியாகும். துர்பல தேகிகள் உண்டாலும் குற்றம் வராது. தயிர் பாலை நன்றாக கொதிக்க காய்ச்சி ஆற வைத்து கைப்புறக்கும் சூடாக இருக்கும் பொழுது சிறிது தயிரை புறையிட்டு மூடி வைக்கவும். 6 அல்லது 8 மணி நேரத்தில் அது தயிராக தோய்ந்துவிடும். அதிகமாக புறையிட்டால் தயிர் மிக்க புளிப்படையும். மிதமாக குத்தினால் தயிர் இனிப்பாக இருக்கும். குறையாக குத்தினால் தயிர் தோயாது. குளிர்காலங்களில் பொறை அதிகமாக இட்டால்தான் தயிர் தோயும். இல்லாவிடில் தோய்வது கடினம். புளித்த தயிர் தான் உடலுக்கு நன்மை பயக்கும் என்பதை மூத்த தயிர் உண்போம் என்ற வாக்கால் அறிக. தயிரின் மீது இருக்கும் ஆடையை எடுத்து நீர் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நன்றாக வெண்ணெய் மத்தினால் கடைந்து வெண்ணெய் எடுத்துக்கொண்டு மோரை தயிரில் கலந்து விடுகிறார்கள். இக்காலத்தில் மிஷின் பால் எனப்படும் வெண்ணெய் எடுத்த பச்சை பாலையும் அப்பாலை காய்ச்சி தோய்த்த தயிரையும் கடைகளில் விற்கின்றனர். இவைகளின் குணங்கள் மாறுபடும். இவை நற்பயன் அளிக்கா. ஆகையால் இவைகளை உபயோகிப்பதில் பயனில்லை. தயிரை உபயோகிக்க தகாதவர்கள் குறைநோய் வீக்கம் நேத்திர ரோகம் வாத குண்மம் காமிலம் அசைவம் விசூசி கலப்பிணி சோபை சலதோஷம் கபப்பிணி அசைவம் விசூசி கபப்பிணி சோபை சலதோஷம் விஷ காய்ச்சல் பீனிசம் பிலீகம் கிரந்தி பாண்டு பேதி இவை உள்ளவர்கள் தயிரை உபயோகிக்க கூடாது. குட்டம் அதைப்பு அக்கிநோய் குன்மம் காமாலை மந்தம் துட்ட விருசி விருச்சி காஞ்சூர் சோபை விருசி காஞ்சூர் சோபை கபம் கெட்ட சுரம் விரையிலை விரையில் ஐபி நாம்பி வீசும் புண் நரம்பில் வீசும் புண் பாண்டொடு அதிகாரம் இவை இல்லை இவைக்கு இல்லை தாதி. தயிரின் குணங்கள். பசுவின் தயிரால் பசி உண்டாகும். அசிரண நோய் தாகம் ஆயாசம் காசம் எரிச்சல் இவை நீங்கும். பசுவின் தவிரால் மிகவும் உண்டாகும். மிசியிரும் சீரணத்தோ வெகும் பகை அகன்று தாகம் இழைப்பு மிகு
மிகும் அல் தாங்கொணா மெய்யறிவு, மிகுமால் தாங்கொணா மெய்யறிவும் மேரும் உலகில் இயம்பு. ஆடை எடுத்து தயிர், இதனால் சிலேஷ்ம நோய், ஆயாசம், மூத்திர கிரீச்சரம், வாதக்கிராணி, மேகரோகம் இவை நீங்கும். ஆடை எடுத்த தயிர் கயல் மனப்பருக்கும். நாடு கிரீச்சரத்தை நாடவொட்டா தாடொலியால் உண்டாம் கிராணி உறையும் மேகம் போக்கிவிடும். தண்டார் குழலணங்கே காற்று சாற்று, தண்டார் குழலணங்கே சாற்று. எருமை தயிர், இதனால் எரிச்சலும் பித்தநோயும் போகும். கபத்தை பற்றிய கரப்பான், வாதரோகம், அதிஸ்தல ரோகம், புத்திமந்தம், கண் குளிர்ச்சி ஆகியவைகள் உண்டாகும். எருமை தயிருக்கு எரிவு பித்தம் போகும். எருமை கரப்பனோடு வாதம் பெருமிதம் சேர் தூள உடலும், பெருமிதம் சேர் தூள உடலுமாம் தூயறிவு மந்தமுறும் கோலவெளி குளிரும் கூறு. வெள்ளாட்டி தயிர், இதனால் வெள்ளாட்டின் தயிர் இதனால் அதிக நன்மை உண்டாகும். இதன் ஏடு மந்தத்தை உண்டாக்கும். வெள்ளாட்டின் வெண் தயிரோ மிக்கனலமாகும். அதற்குள்ளாடை மான் மந்தம் உண்டென்பார். வெள்ளாட்டின் மோரோ மேகத்தை முதிராது அடித்துவிடும். பாரோர் அரிய பகர். செம்மறியாட்டின் தயிர், இது மதுரமாக இருக்கும். இதன் ஆனால் கரப்பான், சொறி, மூலக்கடுப்பு, இரத்த மூலம், வாதரோகம் ஆகியவைகளை பலப்படுத்தும். அன்றியும் சரீரத்திற்கு துன்பத்தை உண்டாக்கும். ஒட்டை தயிர், இதனால் தாகமும் மலக்கிருமி ரோகமும் நீங்கும். சடராக்கினி சிறு கரப்பான் புண் உண்டாகும். பூபதி போல் மேனே புலகிக்கும். மோர் வகை, தயிரை நீர்விட்டு கடைந்து வெண்ணெய் நீக்கியோ நீக்காமலோ எடுக்க மோராகும். எவ்வளவுக்கு எவ்வளவு நேர் விட்டு மோரை பெருக்குகிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது சிறந்ததாகும் என்று முன்னோர்கள் கூறினவாறே மோரை பெருக்கி உபயோகிக்க வேண்டும் என்று உடற்கூறுக்கு தக்கவாறு வெல்லம், சுக்கு, சித்திரமுலைப்பட்டை இவைகளின் ஒன்றை தக்க அளவாக தயிரில் ஊற வைத்து கடைந்து உபயோகிக்கலாம். பசுமோர், பசுமோரால் வீக்கம், மகோதரம், வயிற்றுகளி, பாண்டு, பித்தகோபம், இடுமருந்தால் வரும் நோய்கள், பேதி, திரிதோஷம், அக்னிமந்தம், வெப்பம் இவைகள் தீரும். இரவிலும் இதனை உபயோகிக்கலாம். வீக்க மகோதரமும் வீறு குன்னும் ஈண்டு அமிர்தம் தாக்கும் மருந்து இட்டதின் சாரமுடு குக்குரலே. மாறா திரிதோஷம் மந்தம் அனல் தாகம் போகும் வீர் ஆவின் மோருக்கு மெய். எருமை மோர், எருமை மோரினால் தாகம், கிரகணி ரோகம், மலக்கழிச்சல், காமாலை, கிருமி ஆகியவைகள் நீங்கும். இது தேவாமிர்தமாகும். தாகம், கிரகணி, சலக்கழிச்சல், காமாலை, ஆகம், குடைப்புழு மாற்றும் போம் மோகமில்லா தேவாமிர்தமுமாம் சீர் மானிடர் தமக்கு மூவா மருந்தெருமை மோர். ஒட்டை மோர், இது பித்தவாத தொந்தத்தை சாந்தி செய்யும். வெண்ணெய் வகைகள், தயிரை கடைந்து வெண்ணெய் எடுக்கப்படுகிறது. அன்றியும் பாலை ஆழமில்லாத பாத்திரங்களில் சில மணி நேரம் வைத்திருக்க அதில் உள்ள கொழுப்பு சத்துகள் மிதக்கும். அவைகளை திரட்டி எடுக்க வெண்ணெய் போல் இருக்கும். இந்த விதமாக பச்சையாக எடுக்கப்பட்ட வெண்ணெயை அநேகர் உபயோகிக்கின்றனர். முற்காலத்தில் தயிரில் இருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெயை தான் உபயோகித்தார்கள். இது ஒரு வாரத்திற்கு மேல் இருந்தால் கெட்டு போகும். இதை நீரில் போட்டு வைக்க வேண்டும். தினந்தோறும் நீரை மாற்ற வேண்டும் என்றால் 3 தினங்களுக்குள் புளித்துவிடும். பசுவெண்ணெய், இதனால் கண்ணோய், கண்ணெரிச்சல், பீளை சாரல், பிரமேகம் இவை போகும். பசி உண்டாகும். எருமை வெண்ணெய், இதனால் பித்த மூத்திர கிருச்சரம் நீங்கும். ஆனால் மலாசய கிருமிகள், அக்னிமந்தம், வாதரோகம், கபாதிக்கம், கரப்பான், தொந்தரோகம் ஆகிய இவைகள் உண்டாகும். வெள்ளாட்டு வெண்ணெய், இதனால் காய்ச்சல், பித்தநோய், கரப்பான் ஆகிய இவைகள் நீங்கும். பசி உண்டாகும். ஒட்டை வெண்ணெய், இது நல்ல அழகையும் மந்தத்தையும் வாதரோகத்தையும் உண்டாக்கும். நீரிழிவையும் பித்தகோபத்தையும் நீக்கும். நெய் வகை, வெண்ணெயை நன்றாக அலம்பி சட்டியில் இட்டு காய்ச்ச வேண்டும். அது உருகும். நன்றாய் நீர் சுண்டி ஒருவிதமான கடுகு உண்டாகும். பக்குவம் பார்த்து முருங்கை இலை, வெற்றிலை ஏதாவது ஒன்றை அதிலிட அது புரியும். நல்ல வாசனை உண்டாகும். அப்பக்குவத்தில் அதை இறக்கி வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆறினால் கட்டி போகும், வடிகட்ட முடியாது. இந்த நெய்யை தக்க பாத்திரத்தில் வைக்க 3 மாதம் வரையும் கெடாமலும் காறுதல் இல்லாமலும் இருக்கும். பசு நெய் சிறிது மஞ்சள் நிறமாயும் நொய் நொய்யாயும் இருக்கும். நெய்யில்லா உண்டிப்பால், ஆகையால் நெய்யை உணவில் கட்டாயமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். நெய்யை உருக்கியும் மோரை பெருக்கியும் உபயோகிக்க வேண்டும் என்று நம் பெரியோர்கள் கூறியிருப்பதால் நெய்யை உருக்கி உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நெய்களுள் பசுநெய் சிறந்தது. இது கிடைக்காவிடின் கலப்பு நெய்யை உபயோகிக்கலாம். பசுநெய், இதனால் தாகம், உழலைப்பிணி, அதி சுட்கரோகம், வாந்தி, பித்தாதிக்கம், வாதம், பிரமேகம், வயிற்றறிவு, பித்தவிக்கல், இருமல், வயிற்றுவெளி, குடற்புரட்டல், அஸ்தி சோம்பல், மூலரோகம், மறட்சியவை நீங்கும். காராம் பசுநெய், இதனால் நேத்திரத்திற்கு ஒளியும், சரீர புஷ்டியும், பொற்சாயலும் உண்டாகும். கண் புருவம், நெற்றி, சிரசு இவைகளை பற்றிய நோய்கள் நீங்கும். எருமை நெய், இதனால் அறிவு, அழகு, கண்ணொளி இவைகள் மத்தியமமாம்.
வாதப்பித்த நோய் கரப்பான் இவை உண்டாகும். வெள்ளாட்டு நோய் இது கபாதிக்கத்தையும் வாதகோபத்தையும் நீக்கும். சரீரத்தை வளர்ப்பதுமன்றி கண்ணுக்கு ஒளியையும் உண்டாக்கும். பத்தியத்திற்கு உதவும். செம்மறியாட்டு நோய் இதனால் கப நோய் அதிகரிக்கும். கலப்பு நோய் எருமை வெள்ளாடு பசு இவைகளின் நெய் சேர்ந்த கலப்பு நெய்யால் சுக்கிலமும் தீபனமும் உண்டாகும். உடல் வலுக்கும். பித்த தோஷம் தேக கொதிப்பல் ஆகிய பித்த சுரம் போகும். நன்றி.